வேதாந்தா எலமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நியர் வலசர்வாகம் சென்னை. ஃபார் புக்கிங் கால் 7826878268. மகா பெரியவா கர்ம ரசிகாளுக்கும் பெரியவா பக்தாளுக்கும் என்னோட பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு அதாவது 7th January 2023 எல்லாருமே ஆவலாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்னையும் சேர்த்து டீடைன்னு சொல்வாளே அந்த மாதிரி. இதில் குறிப்பிட வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, நாளைக்கு அதாவது January 8 ஆங்கில கேலண்டர் பிரகாரம் மகாபெரியவா சித்தி அடைந்த நாள். ஸோ இன்றைக்கி இந்த தொடர் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு தெய்வ சங்கல்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். பெரியவா இது இந்த சீரீஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னு நான் ஒரு 2 நிமிஷம் உங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். அப்கோர்ஸ் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் கர்மா சீரீஸ் போயிட்டு இருந்தபோது US டாக்டர் யோகம் அப்படிங்கிறப்பா எனக்கு ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் கர்மா சீரீஸ் இவ்வளோ ஆத்தென்டிக்காக பண்ணிட்டுருக்கீடே, மகாபெரியவாளை பற்றி ஒரு சீரீஸ் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால், அப்கோர்ஸ் அப்போ நான் அதை வந்து அப்படின் சீரியஸாக கூட எடுத்துக்கல, நிஜமாக சொல்லணும்னா. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, இன்னும் எஸ்டோனியா, ஈஸ்ட் ஆப்ரிக்கா, வியட்நாம், அப்பார்ட் ஃப்ரம் US, கனடா, ஆஸ்திரேலியா, இந்தியா, நிறைய கர்மா ரசிகாஸ் தேவர் நாட் கனெக்டட் வித் ஒன் அனதர். ஆனால் அவள் எல்லாரும் சொன்ன விஷயம் ஒன்றே தான், நீங்கள் ஏன் மகாபெரியவாளை பற்றி ஒரு சீரியஸ் பண்ணக்கூடாது. இதுவே ஒரு தெய்வத்தின் குரல் மாதிரி எனக்கு இருந்தது. அப்போ தான் நான் தீர்மானம் பண்ணேன்னு கூட சொல்ல மாட்டேன், அதுவாக வந்து அமைஞ்சது. அதே சமயம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் சொன்னாங்க ஒரு பக்கம், ஆனால் அது என்ன தேடி வருவாங்க. அட் தட் பாயிண்ட் இன் டைம் ஐ ரியலைஸ்ட் இது எல்லாத்துக்கும் மூல காரணம் எதுவாக இருக்கும் அப்படின்னா, மை பேரண்ட்ஸ். எஸ், இந்த தருணத்தில் அவளை நான் நினைவு கூற விரும்புகிறேன். ஏன்னா எங்கள் அப்பா மிஸ்டர் ஜெயராமன் அவர் வந்து ஒரு அதீத பக்தி பெரியவா மேலே. பக்தின்னு சொன்ன உடனே வந்து மாதம் மாதம் இதுக்கு போகிறது பூஜை பண்ணுறது அப்படிலாம் கிடையாது, சதா அவரே ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லை, ஹீ ஹாஸ் காட் வெரி ஹியூஜ் கலெக்ஷன். அதாவது பெரியவாட உபதேசங்களாக இருக்கட்டும், அவரை பற்றி வந்த ஆர்டிகிள்ஸாக இருக்கட்டும், அதாவது எனக்கு தெரிஞ்சு 1950s அது வந்து கல்கி தீபாவளி மலராக இருக்கட்டும், ஆந்திரோடனாக இருக்கட்டும், இல்லை சோ மெனி அதர் ஜேர்னல்ஸ் எல்லாம் அவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாள். ஸோ ஒருவேளை அவரோட அந்த சதா அந்த சிந்தனை தான் அது வந்து பர்குலேட் ஆகி எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ one of the things that I wanted to tell all of you is that in the Periva series avarkum na samarpanam pandren. Rendavathu unga ellarkum therinjirukum in the series vandu rasigargal adhaadu ungaloda contributions vechu dhaan idu pannirukken, and 26 episode dhaan initially ipo plan pannirukom, ena within the available resources 26 episode தான் முடியும்னு நான் நினைக்கிறேன். அதே சமயம் இது வந்து நான் தீர்மானிக்கிறது கிடையாது, அது 26லேருந்து 52 ஆகலாம், அதுக்கு மேலேயும் போகலாம், அது எல்லாம் அவரோட சித்தம். இந்த இடத்துல ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ, அதாவது இந்த பெரியவா சீரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேள்விப்பட்ட சங்கரா டிவி தே கால் மீ அண்ட் தே வாலண்டியர் டு have it aired on their channel. அதனால்
சங்கரா டிவிக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ரசிகர்கள் நீங்கள் உங்களோட பேர் ஆதரவு இதுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பரிபூர்ண நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்கோர்ஸ் உள்ளூர சின்ன பதறலும் இருக்கு. அதாவது இன்னைக்கு வெரி ஃபர்ஸ்ட் எபிசோட், இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடை பார்த்த உங்களோட ஃபீட்பேக் என்ன, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளவு மெசேஜஸ் வந்திருக்கு, சார் எப்போ ஆரம்பிக்க போகிறேன் எப்போ ஆரம்பிக்க போகிறேன். அதனால அந்த ஒரு சின்ன நர்வஸ்னஸ் இருக்கு. இருந்தாலும் இனிஷியலாக நான் பார்த்தது வரைக்கும் அண்ட் ஆல்சோ எங்கள் டீம் பார்த்தது வரைக்கும் வி ஃபீல் தட் வி டன் ஏ ரீசனபிளி குட் ஜாப். ஹவ்வர் நான் வந்து இதுக்கு மேலே நேரத்தை பிரேம் பண்ணாமல் லெட் அஸ் கோ டு எபிசோட் 1 ஆஃப் பெரியவா. ஃபைனலி இந்த சீரீஸுக்கு உங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சதுன்னா நத்திங் லைக் இட். அப்கோர்ஸ் யதாசக்தி யார் யார் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணலாம். எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக இதை வந்து ஒரு கமர்ஷியல் இன்டென்ட்டோட பண்ணல, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு சத்விஷயம் எல்லாருக்கும் போய் சேரட்டும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். அதனால உங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்ததுன்னா 26 52 ஆகலாம், ஃபர்தராகவும் போகலாம். ஸோ த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நவ் சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் ஹாவ் எ டிவைன் வியூவிங் ஆஃப் பெரியவா. ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர சங்கர ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர சங்கர சங்கரம் ஜய சங்கரம் சந்திரசேகரம் சுதாகரம் சங்கரம் ஜய சங்கரம் சந்திரசேகரம் சுதாகரம் காஞ்சிபுர நிவாசம் புவன ரக்ஷிதம் கிருபாகரம் காஞ்சிபுர நிவாசம் புவன ரக்ஷிதம் கிருபாகரம் காஞ்சனாம்பர பூஷணம் தயாபரம் வந்தனம் கோட்டி வந்தனம் காமகோட்டி ஞான பாஸ்கரம் வந்தனம் கோட்டி வந்தனம் காமகோட்டி ஞான பாஸ்கரம் ஜய
சங்கரா சங்கரா ஹர ஹர சங்கரா ஜய ஜய சங்கரா சங்கரா ஹர ஹர சங்கரா ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர சாம்பவம் சிவ சாம்பவம் பஸ்ம பூஷண யோகினம் சாம்பவம் சிவ சாம்பவம் பஸ்ம பூஷண யோகினம் ஞானீ ஜன சேவிதம் வேத வேதாந்த பரிபாலனம் ஞானீ ஜன சேவிதம் வேத வேதாந்த பரிபாலனம் சூரிய கோட்டி பிரகாசம் பிரபாகரம் சூரியகோடி பிரகாசம் சங்கரேந்திர பிரபாகரம் வந்தனம் கோடி வந்தனம் காமகோடி ஞான பாஸ்கரம் வந்தனம் கோடி வந்தனம் காமகோடி ஞான பாஸ்கரம் ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர 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 சந்திரசேகர ஆதிசங்கர சதாசிவா இது வந்துட்டேன்பா என்னப்பா ஒண்ணும் இல்லடா என்ன இருந்தாலும் என் குரலை கேட்ட உடனே போட்டது போட்டபடி இப்படி ஓடி வந்து நிக்கிறது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் உனக்கே 60 வயசு ஆயிடுத்து அப்பான்னா ஒரு மரியாதை வச்சிருக்க இந்த காலத்தில் எத்தனை குழந்தைகள் அப்பா அம்மா கூப்பிட்டா உடனே ஓடி வருதுகள் அதுகள் வாயிலேருந்து வர முதல் வார்த்தையே மா டோன்ட் டிஸ்டர்ப் மா இந்த பக்தி மரியாதை இதெல்லாம் நம்ம காலத்தோடு போயிடுத்து பெரியவா சொல்லிண்டே இருப்பா பக்தின்னா என்ன மரியாதை என்ன என்ன அப்படின்லாம் ஒரு விதத்துல நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்கப்பா கிட்டத்தட்ட 30-35 வருஷமா பெரியவாளோடயே இருந்திருக்கீள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் எத்தனை அனுபவங்கள் எத்தனை சம்பவங்கள் கிட்டக்கே இருந்து பார்த்துருக்கீள் எல்லாம் பெரியவா அனுகிரகம்டா இதில் நான் என்னத்த பண்ணி கிழிச்சுட்டேன் எனக்கு எல்லாமே அவாதான் அப்பா ஏமா பார்வதி அனுஷ பூஜைக்கு கிளம்பிட்டேடா நல்லது அதுக்காக தான் சதாசிவத்தை இங்கே வர சொன்னேன் நீங்கள் சுதாகரநாத்துக்கு தானே போகிறேள் அவனும் மாதம் மாதம் தவறாமல் ஆத்மார்த்தமாக இந்த பூஜையை பண்ணுறான் அதுலேயும் அந்த பூஜையில் நீங்கள் பிரதானமாக இருக்கணுங்கிறது ரொம்ப விரும்புகிறான் சரி ஜாகிரதையாக போயிட்டு சீக்கிரமாக வாங்கோ சரிப்பா ஆ சதாசிவம் உங்கள் ரெண்டு பேரையும் சேர்ந்து பார்க்கறதுக்கு ரொம்ப தெய்வீகமாக இருக்குடா நீ செஞ்ச புண்ணியம் இந்த மாதிரி ஒரு ஆம்படையாக உனக்கு அமைஞ்சிருக்கா பெரியவா சொன்ன ஸ்திரீ தர்மத்தை அப்படியே கடைப்பிடிக்கிறா இந்த மாதிரி எத்தனை பேருக்கு அமையும் சொல்லு மனுஸ்மிருதியில் சொல்லியிருக்கு
எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்திர தேவதாக எத்திர தாஸ்துனா பூஜ்யந்தே சர்வாஸ்திர ஃபலாக்கிரியாக. எங்கு பெண்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ அங்கு தேவர்கள் மகிழ்கிறார்கள். எங்கு பெண்கள் பூஜிக்கப்படுவதில்லையோ அங்கு எல்லா விதமான நற்காரியங்களும் பயனற்று போகின்றன. பெண்களுக்கு அவ்வளவு உயர்ந்த ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கு. தீர்காயுஷ்மான் பவா, தீர்க்க சுமங்கிலி பவா. ஆ, சீக்கிரமா போயிட்டு வாங்க. வரேன்ப்பா. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. கருணாசாகராய நமஹ. ஹர ஹர சங்கர.
ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர 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 ஓம் சஹனாபவது சஹனோ புனக்து சீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. அப்பா ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. எத்தனை தடவை தான்ப்பா இந்த கர்மா சீரியலே பார்த்துட்டு இருப்பேன். அது இல்லைடா, இதில் அந்த பெரியவா வர எபிசோடு இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டே இருக்கேன். அது பெரியவாளா யார் நடித்தாலும் பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கு. இதில் கணேச சர்மா தான் பெரியவாளா நடிச்சிருக்கா. கணேச சர்மா என் கண்ணுக்கு தெரியல, பெரியவா தான் என் கண்ணுக்கு தெரியறா. அதுவும் பெரியவா சொன்ன தத்துவங்கள்லாம் ரொம்ப வசதியானது, கேட்டுட்டே இருக்கலாம். இது இது வர மகாபாரதத்தோட சாரம் என்ன சொல்லுங்கோ, கேட்கலாம். ஒரு கூட்டு குடும்பம்னா பலதரப்பட்ட மனுஷா இருப்பா, நல்லதும் இருக்கும் சில சமயம் சில தவறும் இருக்கும். எது வந்தாலும் பொறுமையா சகிப்புத்தன்மையோட பாண்டவா இருந்தா, அதனால கடைசியில் அவளுக்கு வெற்றி தான் கிடைச்சது. அப்படிப்பட்டவாளுக்கு பகவானும் துணையாக கூடவே இருந்தார் இருப்பார். ஆனால் துரியோதனாதிகளுக்கோ நேர் மாறா பொறாம கோபம் பழிவாங்கிற குணம் இதெல்லாம் இருந்ததுனால என்னாச்சு, எல்லாம் நிர்மூலமாச்சு. இப்படி மனுஷாளுக்குள்ள மனோபாவம் நடவடிக்கை எல்லாம் வித்தியாசமாக இருக்க என்ன காரணம், கர்மா தான். அனுஷபூஜை பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், சுதாகரன் சார் உங்களை ரொம்ப விசாரிச்சார். ஆமாம்மா, அவன் எங்கிட்ட தானே வேதம் எல்லாம் படித்தான், நல்லா இருக்கானு. சரி சரி. அனுஷ பூஜை. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. சாட்சாத் அந்த ஈஸ்வரனோட சுரூபண்டாவார், நடமாடும் தெய்வம். ஆதிசங்கரோட இன்னொரு அவதாரம்னு சொல்லுவா, அது நூற்றுக்கு நூறு பொருந்தும். அதாவது சனாதன தர்மத்தை மறுபடியும் நிலைநாட்டவும் வேத சம்ரட்சணத்துக்காகவுமே அவர் தன்னையே அர்ப்பணிச்சின்றவருடா. அப்படிப்பட்ட ஒரு மகான்டா அவர். பெரியவா என்னதான் சொன்னாலும் லௌகீக வாழ்க்கைக்கு நாம இன்னும் அதிகமாக அடிமையாயின்றிருக்கோம். என்னப்பா பண்றது, காலதேச வர்த்தமானத்துக்கு தகுந்த மாதிரி மாற வேண்டியிருக்கு. மாறலையேடா, இந்த மகான் துளி கூட மாறலை. வேத சாஸ்திரத்தை அனுசரித்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டாரே, அதுவும் நம்ம கண் முன்னாடியே. Thank you.
இப்பெல்லாம் பொம்மநாட்டிகள் நெத்தியில் அழகா மஞ்சள் குங்குமம் இட்டுக்கிறதுக்கு பதிலா ஸ்டிக்கர் பிக்கர்னு எதையோ வச்சுக்கிறா. பார்க்கறதுக்கே ரொம்ப வேடிக்கையாகவும் விசித்திரமாகவும் இருக்கு. பள்ளிக்கூடம் போகிற குழந்தையா இருந்தா அதுவும் கிடையாது. சுமங்கலிகள் கன்னியா குழந்தைகள்னா எப்போதும் நெத்தியில் திலகம், கையில் வளையல், கழுத்தில் ஏதாவது மாலை இருக்கணும்.